வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி மே பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் அத்தொகுதியில் இறுதிக்கட்ட தேர்தல் நாளான ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது இந்நிலையில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அதற்கு முந்தைய நாள் அவர் வாரணாசியில் வாகன பேரணி நடத்துகிறார் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வென்று நாட்டின் பிரதமரானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக பிரதமரானார் தற்போது மூன்றாவது முறையாக வாரணாசியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிடுகிறார் இந்நிலையில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி மே பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொது கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்தது இந்த தேர்வை சுமார் ஏழு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினார்கள் இவர்களுக்கான பொதுத்தேர்வு முடிவு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் வெளியிடப்பட்டது ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு மாணவர்கள் எழுதிய பிளஸ் டூ பொது ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மொத்தம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் பேர் பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வுக்கு செல்லும் மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் நீங்கள் மிளிர வேண்டும் என்று தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மனம் தளர வேண்டாம் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் என்று அறிவுரை கூறியுள்ளார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா ஒரு அடையாளமாக திகழ்ந்து வருகிறது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உலக நாடுகள் பண பரிவர்த்தனையை டிஜிட்டல் பண பரிவர்த்தனையாக மாற்றி வரும் இந்த காலகட்டத்தில் இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பெருவாரியான பண நடவடிக்கைகள் தற்போது டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்கு மாற்றப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் ஆண்டு முழுவதும் நானூறு கோடி ரூபாய் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்று வந்தது ஆனால் நமது இந்தியாவில் ஒரு மாத டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாயை எட்டியுள்ளது இது இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஒரு அடையாளமாக மாறி உள்ளது குறிப்பிடத்தக்கது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் மின்வெட்டை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களில் தினமும் ஒரு மணி நேரம் முதல் நான்கு மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக புகார்கள் வெளியாகியுள்ளன இன்னொரு புறம் மின் அழுத்த குறைவால் வீடுகளில் உள்ள குளிரூட்டிகள் மின்விசிறி ஆகியவற்றை இயக்க முடியாமல் மக்கள் உறங்க முடியாமல் அவதிப்படுகின்றனர் கோடை காலத்தில் தமிழகத்தின் மின்சார தேவை அதிகரிக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதற்கேற்ற வகையில் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் வாங்குவதற்காக ஒப்பந்தங்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் செய்திருக்க வேண்டும் நிலுவையில் உள்ள மின் திட்டங்கள் அனைத்தும் விரைவில் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் வெப்ப அலையால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினைக்காக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் துவங்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் இயல்புக்கு மாறாக இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது இதனால் நீர்ச்சத்து இழப்பு மயக்கம் தலை சுற்றல் ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பலரும் ஆளாகின்றனர் வெப்ப அலை பாதிப்பை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பத்தாக்கம் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதே சமயம் அச்சமடையவும் தேவையில்லை வெப்பத்தால் திடீர் உடல்நல குலைவால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ கட்டமைப்பை தயார் நிலையில் வைத்துள்ளோம் ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சனையை போக்க அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை அமைத்துள்ளோம் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கோடை காலத்தை ஒட்டி ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்தை எளிதாக்கவும் கொரோனா காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட இ பாஸ் திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது அதைத் தொடர்ந்து மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை இ பாஸ் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட ஊட்டி மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான வழக்கின் அடிப்படையில் இந்த விதிமுறைகளை செயல்படுத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தலைமை செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இ பாஸ் தொடர்பான நடைமுறைகள் திட்டமிடப்பட்டு வாகனங்களின் எண்ணிக்கை பயணிகளின் எண்ணிக்கை வாகனங்கள் எங்கிருந்து வருகிறது போன்ற தரவுகள் சேகரிக்கப்பட்டு இ பாஸ் வழங்கப்படும் இது தொடர்பாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது என்று தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது இலங்கையில் நடந்த உள்நாட்டு சண்டையின் போது அந்நாட்டின் காங்கேசன் துறைமுகம் சேதமானது துறைமுகத்தை சீரமைக்க இந்திய அரசு முன்னூறு கோடி ரூபாய் நிதியும் வழங்கியது கட்டமைக்கப்பட்ட காங்கேசன் துறைமுகம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது இந்தியா இலங்கை இடையே வர்த்தகம் மற்றும் சுற்றுலா மேம்பட நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் சேவையை துவக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான நூற்று ஐம்பது பயணியர் பயணிக்கும் வகையில் குளிர்சாதன வசதியுடன் உருவாக்கப்பட்ட சிரியாபாணி என்ற சிறிய கப்பல் கடந்த ஆண்டு இயக்கப்பட்டது ஆனால் சுற்றுலா பயணியரிடம் ஆர்வம் குறைவு கடலின் பருவ மாற்றத்தால் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தனியார் வசம் கப்பல் போக்குவரத்து சேவை ஒப்படைக்கப்பட்டு வரும் மே பதிமூன்று முதல் இலங்கைக்கு மீண்டும் பயணியர் கப்பல் போக்குவரத்து துவங்குகிறது இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு விசா தேவையில்லை சுங்கத்துறை விதிகளுக்கு உட்பட்டு பயணியர் அனுமதிக்கப்படுவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஆதம்பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் நடித்துள்ள அமீர் சென்னையில் நடந்த படத்தின் முன்னோட்ட வெளியீட்டில் பேசியதாவது ராமாயணத்தில் வரும் சீதையும் நானும் உடன் பிறந்தவர்கள் போல உள்ளோம் சீதை அக்னியில் இறங்கி தன் கற்பை நிரூபித்தார் நானும் அதே நிலையில்தான் உள்ளேன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை பத்து ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அவரை பொதுவெளியில் தம்பி என்றே அழைத்து வந்தேன் ஆனால் அவர் மீது சம்பந்தப்பட்டுள்ள குற்றத்திற்கும் அதன் பின்னணிக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை இதை நான் எங்கும் தைரியமாக சொல்வேன் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்ததால் என் மீது சந்தேக நிழல் விழுவது இயல்பு நான் குற்றப்பின்னணி உடைய நபருடன் வழக்கம் ஏற்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் தேர்வு செய்யவும் இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சினிமாவிற்கு வரவில்லை என்று அவர் கூறியுள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கூலி கூலி திரைப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அதில் இடம்பெற்றுள்ள இசை சம்பந்தமாக இளையராஜாவுக்கும் பட நிறுவனத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் புதிய பிரச்சனையும் அது சரி செய்யப்படாவிட்டால் திரைப்படம் சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் வழக்கு தொடர்வேன் என்ற இளையராஜாவின் அறிக்கையும் தமிழ் திரைப்படத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் தன்னைத்தானே யாரும் பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டாம் என்ற காமெடி நடிகர் குமரிமுத்து பேசிய ஒரு திரைப்படத்தின் காட்சியை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு இதை பார்த்த நெட்டிசன்கள் இ ரகுமான் இளையராஜாவை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் என்ற கருத்தை பதிவிட்டு வருகின்றனர் தன் இசை சம்பந்தமாக நபர்கள் மீதும் திரைப்பட நிறுவனங்கள் மீதும் இளையராஜா வழக்கு தொடர்வது புதிதல்ல